உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் ராமலிங்க வள்ளல் பெருமானார் தர்மசாலை மற்றும் ஞானசபை ஆகியவற்றை அடுத்து மீதமுள்ள இடத்தை சுமார் அறுபதிலிருந்து எழுபது ஏக்கர் கால இடத்தை பெருவழியாக விட்டு வைத்தார் என்பதை வரலாற்றின் ஊடாக நாம் பார்க்கிறோம் இதற்கு காரணங்களாக வள்ளல் பெருமானார் மெய்யியல் அடிப்படையிலும் மக்கள் கூடக்கூடிய கூட்டத்தின் அடிப்படையிலும் இரண்டு விதமான மிக முக்கியமான அடிப்படையான காரணங்களை முன்வைத்திருக்கிறார் என்பதும் நமக்கு வந்து வரலாற்றின் ஊடாக தெரிகிறது இந்த நிலையில் வடலூருக்குள்ள சர்வதேச மையம் என்கிற கட்டுமானம் வேண்டாம் வேறு இடத்தில் மாற்று இடத்தில் கட்டுங்க அப்படின்னு தான் தொடர்ந்து சன்மார்க்கர்கள் போர்க்கொடியை உயர்த்திட்டு இருக்காங்க இதற்காக உண்ணாநிலை போராட்டமெல்லாம் கடந்த ஜனவரி மாதம் இருந்தாங்க தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அது ஆர்ப்பாட்டமாக உருவெடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறது இருபதாம் தேதி தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் கடலில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்த வருகிறது எனவே தொடர் போராட்டங்களாக தற்பொழுது மாறியிருக்கு இதற்கிடையில் நேற்று அதாவது பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இதற்கான பூமி பூசை அங்கே போடப்பட்டது இந்த பூமி பூசை போடக்கூடாது என்பதை வலியுறுத்தித்தான் அதை தடுக்கத்தான் பாமக கட்சியினுடைய நிற நிறுவனரும் தலைவருமான ஐயா ராமதாஸ் அவர்கள் கடுமையான ஒரு அறிக்கையை விட்டு கட்சியினரை வந்து நேரடியாக சென்று அந்த அலுவலரை செயல் அலுவலரை சந்தித்து இந்த பணியை நிறுத்துங்கள் என்றும் கூறினார்கள் ஆனால் அதையெல்லாம் கடந்து இதில் என்ன ஒரு பெரிய ஒரு இந்த திமுகவினரைக்கு திமுகவினருக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னு தெரியல எப்படியாவது அடம்பிடித்து அங்கே வந்து நேற்று பூமி பூசி செய்ய வேண்டும் என்பதற்காக நேற்று செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் சரி இதையாவது வந்து ஒரு முறைப்படி செஞ்சாங்களாம் அப்படின்னு வந்து பார்த்தா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழப்பங்களும் இடையூறுகளும் குளறுபடிகளும் ஏற்பட்டதில் நம்ம பார்க்குறோம் இப்போ நீங்கள் ஒரு வள்ளல் பெருமானாருக்கு சர்வதேச மையம் கட்ட வேண்டும் அது அவருடைய பன்னாட்டு அளவு அளவில் ஐயாவுடைய சன்மார்க்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக திமுக அரசு இவ்வாறு செய்கிறது என்றால் முதலில் அத்தனை சன்மார்க்கர்களும் பார்வதிபுரம் மக்கள் அந்த கிராமத்து மக்கள் அதாவது அவங்க தான் நிலத்தை நூற்றி ஆறு ஏக்கர் தானமாக கொடுத்துவாங்க அவர்களுடைய ஒப்புதல் சன்மார்களுடைய ஒப்புதல் கற்றறிந்த ஞானியர் ஒப்புதல்லாம் வாங்கியிருக்கணும் இவர்கள் எதுவுமே வாங்கலை என்ன மாற என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஒரு தலைமைச் சங்கம் என்கிற பெயரில் வடலூரில் ஒரு தனியார் இடத்துல இயங்கக்கூடிய ஒரு சிறு சங்கத்தை வ வைத்துக்கொண்டு அதில் சிலர் சில மூன்று நான்கு பேர் தான் மொத்தமே அதில் வந்து முக்கியமானவங்க இருக்காங்க அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் தானே ஒட்டுமொத்தமாக சன்மார்க்க சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அப்படின்னு தமிழ்நாடு அரசை நம்ப வைத்து திமுக அரசை நம்ப வைத்து இவர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்து என்ன செஞ்சிடறாங்க உள்ளேயே கட்டிக்கலாம் அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துட்றாங்க இது தமிழ்நாடு அரசுக்கும் முழுமையாக இன்று வரை தெரிந்திருக்கிறதா தெரியல இந்து சமய அரசு அமைச்சருக்காவது இது அவர் புரிந்திருக்கிறதா என்று தெரியவில்லை ஆனால் அவர்களை வரைக்கும் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவில் வந்து மிக பிரபலமான நான்கு ஐந்து பேரை போட்டுறாங்க பொதுவாக அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த நல்ல மெய்யில் உள்ளவர்களுக்கு தான் சிக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வேறுபாடு தெரியும் சரிங்களா இப்போ ஒரு பறவை இருக்குதுன்னு வச்சுங்களேன் காகம் இருக்குது அப்படின்னா அது சிக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது நேராக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய எச்சிலை வந்து இட்டுட்டு போயிடும் போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நமக்கு வந்து வேறுபாடு தெரியாத போது ரெண்டுமே கல்லுன்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் மெய்யில் அறிந்தவர்களுக்கு தான் சிவலிங்கம் என்பது எத்தகைய கட்டுமானத்தில் என்ன அளவில் கட்டப்படுகிறது அதனுடைய பீடத்தில் வந்து எட்டுப்பட்டைய எண்கோணத்தில் ஏன் அதில் வந்து அந்த பீடத்தில் கட்டப்படுகிறது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெருவெளியாக பெருவெளியை குறிக்கக்கூடிய அந்த லிங்கம் வைக்கப்படுகிறது என்பது இதெல்லாம் வந்து மிக 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 முக்கியமான அளவு உட்பட நுட்பமான அளவும் அதனுடைய மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானமும் கலந்தது தான் நீங்கள் வந்து ஒரு சிவலிங்கத்துடைய தத்துவம் இது பற்றி மயன் அவர்கள் எழுதிய குறிப்புகள் இருக்குது இதை கணபதி ஸ்தபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எளிய முறையில் சொல்லியிருக்காங்க இன்று கூட வாஸ்து பற்றிய வாஸ்து என்றால் வஸ்து என்று பொருள் அது வத்து என்பதுதான் சொல் அதாவது வந்து கண்ணுக்கு புலனாகாத ஒரு அணு பொருளை தான் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து விஞ்ஞானம் என்பது அணு விஞ்ஞானம் தான் சரிங்களா ஸோ இந்த அணு விஞ்ஞானம் அப்படிங்கிறது அணுவியல் விஞ்ஞானத்தை தான் வந்து வாஸ்து என்று வடமொழியில் பின்னாடி ஆயிடுச்சுன்னு பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே அணுவியல் விஞ்ஞானம் தான் இந்த வாஸ்து விஞ்ஞானம் ஸோ இது பற்றி அறிந்தவர்களெல்லாம் அப்படி சொல்கிறாங்க அப்போ சிவலிங்கம் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு கல்லை வைத்து வணங்குவது அல்ல ஒரு சிவலிங்கம் என்பது எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்ன அளவில் அமைக்கப்பட வேண்டும் எந்த காலத்தில் தொடங்கி எந்த காலத்தில் அமைக்கப்பட வேண்டும் என்ன விதமான கல் அதற்கு பயன்படுத்த வேண்டும் என ஏராளமான மிக நுட்பமான தொழில்நுட்பங்கள் அதில் இருக்குது அதனால தான் நம்ம சொல்லுவோம் செக்குக்கு சிவலிங்கத்துக்கு தெரியாமல் இருக்காதிங்கப்பான்னு சொல்கிறோம் ஸோ இதுபோல் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடலூர் அந்த ஞான சபை என்பது எதற்காக கட்டப்பட்டது என்ன தத்துவத்தில் கட்டப்பட்டது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது புரியாமல் நாங்கள் வந்து சர்வதேச அளவில் வடல் பெருமானாரை கொண்டு போகிறோம் நாங்கள் அதுக்காக நாங்கள் வந்து சர்வதேச மையம் என்கிற பெயரில் அங்கேயே நாங்கள் இடம் கட்டு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி தொடங்கினாங்க சரிங்கப்பா அப்படியே நீங்கள் செய்தாலும் இதற்கான ஒப்பந்த புள்ளி டெண்டர் வெளியிடுவதற்கு முன்பாக அப்படியாவது நீங்கள் ஒரு பொதுவெளியில் ஒரு பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்து இதுதான் சர்வதேச மையம் இந்த இடத்துல இவ்வளோ காலி இடத்துல இத்தனை சதுரடியில் என்னென்ன அரங்கங்கள்லாம் அமையப் போகுது அப்படின்னு விளம்பரப்படுத்தினாங்களான்னா ஒரு விளம்பரமும் இதுவரை வரவில்லை அதே சரி விளம்பரம் தான் அவரில் ஒரு செலவாகும் அரசுக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃப்ளெக்ஸு உள்ளூர்க்காக இருந்த ஃப்ளெக்ஸு பிரிண்ட் எடுப்பாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட கொடுத்து ஒரு பிரிண்ட் எடுத்து ஞானசபைக்கு முன்னாடி வச்சிருக்கலாம் வடலூர் நால் ரோட்டில் வச்சுருக்கலாம் தருமசாலையில் வச்சுருக்கலாம் அதையாவது செஞ்சாங்களான்னா இல்லை அதை வந்து சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது போல வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்படும் நூறு கோடி ரூபாய் செலவில் என்பதுதான் அறிவிப்பு அப்போ வடலூரில் அமைக்க போகிறாங்க தான் இருந்தாங்க ஆனால் பெருவழிக்குள் அமைக்கப் போகிறார்கள் அந்த காலியாக வள்ளல் பெருமன விட்டு வைத்திருந்த எள் விழுந்தால் எள் எடுக்க கூட கூட இடமில்லாத அளவிற்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய அந்த இடத்துல வந்து கட்டுமானம் பண்ண போகிறாங்கிறது தெரியவே தெரியாது அதே போல் அந்த ஒப்பந்த புள்ளியும் வந்து பார்த்திங்கன்னா கா பேப்பரில் செய்தித்தாளில் வந்த விளம்பரத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒப்பந்த புள்ளி தெய்வ நிலையத்துக்குள்ளே தெய்வ நிலையத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு சரி அப்படியே வரைபடத்தை எங்காவது காட்டவனா வரைபடத்தை கண்ணிலேயே காண்பி காண்பிக்கலவங்க வள்ளலார் இருநூறு என்கிற நிறைவு விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டால் அதில் ஒரு மாதிரி வடிவச்சிருந்தாங்க அதுதான் அப்படின்னு வந்து அதில் பெயர் எழுதியிருந்தது அதில் இது வந்து இதுதான் சர்வதேச மையம் அமைக்கப்படக்கூடியது அமைப்புன்னு இருந்த காரணத்தினால அப்போ தான் தெரியவே ஆரம்பிக்குது இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே டெண்டரே விட்டுட்டாங்க டெண்டர் விட்டு ஒப்பந்த புள்ளி கோரி யாரை வந்து கட்டுமான க க நிறுவனங்களை கூட தேர்ந்தெடுத்துட்டாங்க அது வரைக்கும் நமக்கு வந்து அங்கே எந்த இடத்துல எவ்வளோ அமைக்க போகுதுன்னு தெரியல சரி அதற்கு பிறகாவது இவங்க சொல்லுவாங்கன்னா சொல்லலை நேற்று அடிக்கல் நாட்டியதற்கு பிறகு அந்த நான் சொல்கிறேன் அந்த போலி தலைமைச் சங்கம் இருக்குது இல்லைங்களா ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஐயாயிரம் தலைமை ஐயாயிரம் சன்மார்க்க சங்கங்களுடைய பிரதிநிதிகளாக தங்களை காண்பித்து கொண்டு தாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லா சன்மார்க்கர்களுக்கும் பொருந்தும் வள்ளல் பெருமானேர் அதை ஒத்துக்குவார் என்று திமுக அரசை நம்ப வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த போலி தலைமை சங்க அந்த குழுவினர் மூன்று நான்கு பேர் அந்த செய்த பிழைகள் தான் இத்தனையுமே அவங்களுக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதில் நம்ம விசாரித்த வரைக்கும் இது என்னையா இவ்வளோ இவங்க இன்ட்ரெஸ்ட்டு அது ஏதாவது கோடிக்கணக்கில் பணம் வருதா ஏதோ கொஞ்சம் நஞ்ச செலவுக்கு போயிட்டு வர செலவு கிடைக்கும் ஏதாவது கமிஷன் காசு கிடைக்குன்னா அது ஒரு பெரிய தொகையாக இல்லை அதை தாண்டி இவங்களுக்கு இன்னும் நோக்கம்னா அவர்கள் வந்து அரசு இதிலிருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகு வடலூரில் போய் இந்த சர்வதேச மையம் அமைந்ததுக்கு பிறகு அதில் முக்கியமான பொறுப்புகளை வாங்கி கொண்டு காலம்பூரா அங்கே வந்துட்டு முதியோர் இல்லத்தை பராமரிப்பது இந்த சர்வதேச அமைப்பை பராமரிப்பது அப்படின்னு பணிகளோடு போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னா இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கான ஒரு எதிர்கால திட்டம் ஓய்வு காலத்தை வந்து கழிப்பதற்கான எதிர்கால திட்டமாக அவங்க இருக்காங்க அதுக்கு தான் இத்தனை கலைபுரம் இருக்காங்க கேட்கும்போதுதான் அதிர்ச்சியாக நமக்கு இருந்துச்சு ஸோ இப்படி ரிட்டைர்மெண்ட் ஆக போக ஆக போகக்கூடிய ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக ஒரு பெனிஃபிட்டுக்காக எதிர்கால நலனுக்காக இப்படியெல்லாம் அதில் குழப்பம் விளை விளைவித்து தாங்கள் தான் தலைமைச் சங்கம் நாங்கள் சொன்னால் சரின்னு இவர்கள் வந்து செஞ்சுருக்காங்கன்னு பார்க்குறோம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் சில பிர பிரப இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் சில பிரபலங்களெல்லாம் வந்து இந்த குழுவில் போடுவாங்க இந்த சாரதா நம்பி ஆர்வூரன் போன்றவங்க இவர்களெல்லாம் நல்ல ஒரு சொற்பொழிவாளர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மேடைகள் பேசக்கூடிய மே பே பேச்சாளர்கள் இவங்களெல்லாம் நீங்கள் வந்து குறிப்பாக இந்த மாதிரி அரசாங்கம் வந்து கூப்பிட்டு இன்றைக்கி வாங்க நல்ல விஷயம் தானே வந்து நெல்லுங்கள் கூப்பிடுவாங்க ஆனால் அவர்களெல்லாம் சன்மார்க்கர்களா உண்மையான சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமானார் சுட்டிக்காட்டிய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களா வள்ளல் பெருமானாருடைய தத்துவங்களை அவர்கள் உணர்ந்தவர்களான்னு பார்த்தா கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கோயிலில் வந்து வ வடலூரில் வந்து வள்ளல் பெருமானரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க நாளைக்கு இன்னொரு கோயிலில் போயிட்டு அந்த அம்மனை பற்றியோ க சிவனை பற்றியோ ஈஸ்வரனை பற்றியோ அல்லது பெருமாளை பற்றியோ புகழ்ந்து பாடக்கூடியவங்களாக இருப்பாங்க அவர்கள் பொதுவான பேச்சாளர்களாக தான் இருப்பாங்க பொதுவான பார்வையாளர்களாக இருப்பாங்களே தவிர அல்லது சைவ சமயத்தினை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் வள்ளல் பெருமானார் உங்களுக்கு தெரியும் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியும் சைவத்தினின்றும் வள்ளல் பெருமானார் விலகி அதுக்கு பிறகு சமரச சத்திய சன்மார்க்கத்தை தல வந்து புத்த புதிதாக உருவாக்குறாங்க சாதி மதம் சமயம் ஆச்சாரம் வருணம் ஆசிரமம் என எந்த வேறுபாடுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சுத்த சன்மார்க்கம் அப்படிங்கிறது வள்ளல் பெருமான தெள்ள தெளிவாக சொன்னாங்க இதை விட்டால் தான் உனக்கு பெருத்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதன்படியே நான் விட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அவங்க எனவே அப்படிப்பட்ட அந்த இந்த தூய சன்மார்க்கம் அதான் சுத்த சன்மார்க்கம் இதற்கு வந்து இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள்லாம் இந்த வள்ளலார் குழுவில் அரசிற்கு சுற்றி இருக்கக்கூடிய புகைப்படங்களுக்கு வந்து இப்போ படம் எடுக்கும்போது கூட நின்று தெரிவிக்கக்கூடியவங்களே இருக்காங்களா கிடையாது ஏன்னா அப்படி இருந்திருந்தாங்கன்னா உண்மையிலேயே அவர்களுக்கு வள்ளல் பெருமானாருடைய இந்த தத்துவங்களை பற்றின உள்ளார்ந்த ஒரு உள்வாங்கல் இருந்திருந்ததுன்னா அவர்கள் அரசுக்கு சொல்லியிருப்பாங்க ஐயா இந்த வெட்டவெளிங்கிறது பண்ணக்கூடாதுங்க இது வந்து நீங்கள் வெளியில் தான் பண்ணணும் நிறைய இடம் இருக்குது வெளியில் பண்ணுங்க இன்டர்நேஷ்னல் சென்டர் தாராளமாக பண்ணிக்கோங்க பெருவெளிக்குள் எந்த இடத்தையும் நம்ம வந்து ஆக்கிரமிக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த ஆலோசனைகளை சொல்லாமல் அரசாங்கம் வந்து நூறு கோடி ரூபாயின்னு சொன்ன உடனே அந்த நூறு கோடி ரூபாய்ங்கிற பெருமிதத்தோடு வந்து இந்த தலைமைச் சங்கத்தை சார்ந்த இந்த போலி தலைமைச் சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த நூறு கோடி ரூபாய் அமௌண்ட்டு அரசாங்கம் கொடுத்துருச்சுங்கிறது பெரும் பெருமையா பேசிட்டு இருக்காங்க அவங்க ஸோ வள்ளல் பெருமானருடைய மதிப்பு என்பது எத்தனை ஆயிரம் கோடி ஈடானாலும் ஈடாகாத ஒரு மதிப்பு அப்படிப்பட்ட நிலத்தில் அங்கே வந்து ஒரு தற்காலிக வந்து கூரை போட்டால் கூட நாளைக்கு பிரிச்சுக்கலாம் ஆனால் அங்கே நிரந்தர கட்டுமானங்கள் வரப்போகின்றன என்கிற அந்த ஒரு அடிப்படை எண்ணமும் நாளை அது எதிர்காலத்தில் எப்படி மாறப்போகிறது இப்போ இந்த தலைமை சங்கத்தில் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு தற்பொழுது அங்கே தான் பதவி பொறுப்பு அந்த சர்வதேச மையத்தில் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கும் காலத்துக்கு அப்படி ஓட்டில்லானோ அவங்கள எல்லாமே வந்து நான் நான் உட்பட அவர்கள் எல்லாருமே வந்து இறக்கத்தான் போகிறோம் நூறு வயதை தாண்டுவோமான சொல்ல முடியாது அப்படி எல்லாமே இறந்து செத்து போகக்கூடியவர்கள் நமக்கு எதுக்கு வந்து இப்படி வந்து அந்த உலகத்திற்கு சொன்ன வள்ளல் பெருமானாருடைய இடத்துல இப்படி கட்டடங்கள் கட்டி சுருக்கி பொருள் மீது பற்று பதவி மீது பற்று பணத்தின் மீது பற்று கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆட்சி மாறிடும் இப்போ திமுக இருக்கும் அடுத்தது மக்கள் விரும்புனா திமுக தேர்ந்தெடுப்பாங்க இல்லாண்டி வேறு கட்சி தேர்ந்தெடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ எனவே இவர்கள் ஐந்து ஆண்டுகள் தான் அப்படி நீங்கள் வந்து பார்த்தாலும் மீண்டும் ஒரு தேர்தல் வர வேண்டியிருக்கு தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது என்பதே இவர்களுக்கு நிரந்தரமற்ற தன்மை தான் ஐந்து தான் அவர்களுக்கு ஆயுளே ஒரு ஒரு அரசாட்சிக்கு அப்போ இவர்களை நம்பி இவர்கள் சொல்வதற்கு இவர்களுக்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய நூறு நூறு கோடி ரூபாய்க்காக வள்ளல் பெருமானாரையே அடகு வைப்பதா சன்மார்க்கத்தை அடகு வைப்பதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா ஆனால் வள்ளல் பெருமானார் எனக்கு ஐந்தொழிலையும் இறைவர் கொடுத்து விட்டார் கையில் இருந்த ஒளியை கையில் கொடுத்து விட்டார் செங்கோல் ஆட்சி நடத்து என்று அருளாட்சி புரிய சொல்லிட்டாருன்னு சொல்கிறார் அவர் அப்போ இப்படிப்பட்ட அருளாட்சி நிரந்தரமாக எக் எந்தெந்த கற்பகாலம் எத்தனை கற்பகாலமானாலும் கூட அழியாத தன்மையுடைய வள்ளல் பெருமானார் புரியக்கூடிய அந்த அருளாட்சி மிக்கதா அந்த அருளாட்சிக்கு நாம் தலைவணங்க வேண்டுமா அந்த ஆட்சிக்கு நாம் வந்து அடிபணிய வேண்டுமா அல்லது ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே வந்து மாறக்கூடிய இந்த உலகில் பற்று கொண்ட இந்த அற்ப அரசியலுக்கு ஆளாக வேண்டுமா இந்த இந்த அடிப்படை உணர்வு இருந்தாலே நீங்கள் பெருவழிக்குள்ளே கட்டுமானம் வேண்டாமா வேண்டுமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட முடியும் இந்த ஒரு உணர்வு இந்த ஒரு புரிதல் இருந்தாலே நமக்கு இவ்வளவு குழப்பமே கிடையாது ஆனால் இதெல்லாம் எந்த குழப்பம் இல்லாமல் தற்காலிகமாக ஒரு குமிழி நீர்க்குமிழி போல இருக்கக்கூடிய இந்த அரசுகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாட்சிகளுக்கும் அடிமைப்பட்டு நூற்றி முப்பது ஆண்டு காலமாக இதுவரையிலும் எந்த கட்டுமானங்களுமே எந்த ஆக்கிரமிப்பும் இல்லாத இடத்தில் தற்பொழுது குழி தோண்டி கட்டுமானங்கள் செய்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியதை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒவ்வொரு சன்மார்க்கருக்கும் வள்ளலாரை வள்ளலாரை பின்பற்றக்கூடிய இருக்க வேண்டிய அடிப்படை கடமை அதை மறந்துட்டாங்க சரி இது இப்படி இருந்துச்சா இது ஒரு புறம் வந்து அந்த பிரபலமானவங்களை வைத்துவிண்டு அவர்கள் சொல்லுவது சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி செய்கிறதே முதல்ல தவறு அப்படிங்கிறத நம்ம மிக அடிப்படையாக நம்ம சொல்லக்கூடியது ஏ சரி இதெல்லாம் பண்ணாங்களா அப்படியே தான் நீங்கள் வந்து நேற்று இந்த பூமி பூசை போட்டபோது ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்திலேயாவது பண்ணாங்களான்னு வந்து பார்த்தா கிடையாது உடனே வந்து இந்த ஏபிஜே அருள் என்கிற இளங்கோவன் போன்ற அவர்களும் அந்த தலைமைச் சங்கத்தை அந்த போலி தலைமைச் சங்க சங்கத்தினுடைய இந்த திமுக அரசை ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்காங்க தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்காக ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் வள்ளல் பெருமானாரையும் இவர்கள் முரண்பாடுகளுக்குள்ள மாட்ட வெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பகிரங்கமாகவே குற்றம் சாட்டலாம் என்ன காரணம்னா அவர் வந்து நேற்று வந்து சொல்கிறாரு வள்ளல் பெருமானார் வந்து அட்டமி நவமி சனிக்கிழமை என்பதெல்லாம் பார்ப்பு அது கிடையாது என்றார் முதல்ல இதுவே வடிகட்டிய பொய் ஏனென்றால் வள்ளல் பெருமானார் தன்னுடைய பாடலில் சொல்றாரு தமக்கு எப்படிப்பட்ட தேகம் உடல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பா பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா காற்றாலே ககனமதனாலே புவியாலே அப்படின்லாம் வரிசையாக சொல்லிட்டே வராங்க அதை வந்து எதா எந்த ஒரு இயற்கை ஆற்றலாலும் கூட அழிக்க முடியாத உடல் வேணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு வரி வருது கோளாலே அப்படின்னு வருது கோலாலை அப்படின்னா இந்த பிளானட்ஸினாலையும் கூட என்னை வந்து என்னை என்னுடைய உடலை அழித்து விட முடியாதவாறு எனக்கு உடல் வேண்டும் அப்படின்றாங்க ஆக கோளாலே அப்படின்னா கோள்கள் காரணமாக ஏற்படக்கூடிய செல்வாக்குகள் அப்படிங்கிறத தான் வள்ளல் பெருமான அந்த இடத்துல சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவுக்கு வள்ளல் பெருமானரை போல மிக அறிவியல் பூர்வமாக விளக்கம் அளித்தவர்கள் இதுவரையிலும் யாரும் கிடையாது ராகு கேது என்ற இந்த இரண்டு விளைவுகளை பற்றி வள்ளல் பெருமானார் சொன்னதைப் போல் அறிவியல் பூர்வமாக கூட இன்னைக்கு வரைக்கும் யாருமே நிரூபிக்கலை அது வந்து பார்த்திங்கன்னா அமுதக்காற்று விஷக்காற்று என்ற இரண்டு விதமான காற்றை வந்து வள்ளல் பெருமானார் குறிப்பிட்றாங்க அருணோதயம் தொடங்கி சூரியோதயம் வரையிலும் இருக்கக்கூடிய இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய அமுதக்காற்று வீசக்கூடிய நேரம் அதிலும் குறிப்பாக காலை மூன்று மணியிலிருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி வரைக்கும் இது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு இப்போ வந்து வடவேத ஆரியர்கள் சொல்லிட்டாங்க உடனே அதை நம்ம கட்டி பிடிச்சிட்டு அழுகிறோம் அதெல்லாம் இவங்க கொண்டு கண்டுபிடிச்சது இல்லை வள்ளல் பெருமானர் சொன்னது அது அதற்கு முன்பு கா பல்லா பல்லா பன்னெடுங்காலமாக காலத்திலேருந்து நம்ம இந்த நேரங்களையும் நாள் திதி என்று சொல்லக்கூடிய இந்த விண்மீன் நாட்கள் நாட்கள் வாரம் இதெல்லாம் நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு வரோம் நம்ம இது வடமொழியில் போனதுனால நம்ம எதுவும் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மாயையில் இருந்துகிட்டு இருக்கிறோம் கிடையாது எல்லாமே இங்கிருந்து நமக்கு வந்து அவர்கள் வந்து நம்மிடம் வாங்கி சரக்குகள் தான் எல்லாமே ஸோ அப்போ அதனால வள்ளல் பெருமானார் வந்து பார்த்திங்கன்னா இந்த க அமுத காற்று விஷக்காற்று என்று சொல்லும்போது ராகு என்பது வந்து எப்படி பிரியுது அதிலும் வந்து சூரியனுடைய ஆற்றலை வந்து ஒரு இன்னொரு கோளால் மறைக்கப்படும் பொழுது அதிலிருந்து எழக்கூடிய எதிர்மறையான காற்று எதிர்மறையான வாயு அப்படின்னே சொல்கிறாங்க வள்ளல் பெருமானார் எனவே அப்போ நம்ம வந்து என்னென்னா ஒரு கோள் கோளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றலை இன்னொரு கோள் வந்து குறுக்க தடுக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் அதிலிருந்து வரக்கூடிய எதிர்மறையான வாயுக்குள் அல்லது ஆற்றல்கள் நம்மை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான ராகு கேதுக்கே சொல்லியிருக்காங்க அவங்க ஸோ இது விஞ்ஞானி இது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது இப்போ சூரியன் இருக்குது சூரியனை வந்து திடீர்னு இன்னொரு கோள் மறைக்கும் போது நமக்கு சூரிய கிரகணம் இல்லை சந்திர சந்திரனை சந்திர கிரகணம்ன்றோம் அன்றைக்கி அதுலேருந்து வரக்கூடிய நேரான ஆற்றல் வரதில்லை இப்படி இன்னொரு கோள் மீது பட்டு நமக்கு வரும்போது அந்த கோளில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றலையும் எடுத்துக்கொண்டு தான் அந்த கதிர் நமக்கு வரும் ரெண்டாவது நமக்கு தேவையான முழுமையான ஆற்றல் நமக்கு கிடைக்காது முழுமையான வெளிச்சம் முழுமையான ஆற்றல் நமக்கு உடம்புக்கு கிடைக்காத போது அது ஒரு குறைபாடு உடையது அது தோஷம் என்று வடமொழியில் சொல்கிறாங்க இல்லைங்களா இதுதான் வளர் பெருமானம் சொல்லுவாங்க இந்த குறைபாடு கொண்டது மறைந்திருப்பது அப்படின்னு பெயர் அது மறைவாக ஆவது குறைவாக குறைய குறை குறையுடையதாக இருப்பதற்கு பெயர் தான் வடமொழியில் தோஷம்னு தோஷம் சொல்கிறாங்க இதை வள்ளல் பெருமானால் அழகாக சொல்கிறாங்க இப்படி வந்து கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் தடுக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய குறைபாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர விண்மீன்கள் கூட்டங்கள் என்பது கண்கள் அப்படின்னு வள்ளல் பெருமானை ஒப்பிடுறாங்க அதே மாதிரி இடது கண் வந்து சந்திரன் வலது கண் வந்து சூரியன் வந்து இடது நாசி சந்திரன் வலது நாசி சூரியன் இதை அனுபவத்தின் அடிப்படையில் தலைகளாக திரும்பவும் சொல்கிறாங்க மாற்றமும் திரும்புன்னு சொல்கிறாங்க அதை நம்ம இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் ஸோ இப்படி இருக்கும் பொழுது அதேபோல் நெற்றி போட்டுக்கு நேரே இருக்கக்கூடியது அக்கினி என்கிற ஒளி அப்படின்னு பேர் சொல்லிட்டாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமனர் இந்த வானியல் சார்ந்த நிகழ்வுகளாகத்தான் பொருட்களாகத்தான் எல்லாமே வள்ளல் பெருமணர் பாவச்சிருக்காங்க இப்போ வள்ளல் பெருமனை இப்படி செஞ்ச காரணத்தினால தான் தர்மசாலை எப்படி வந்து ஒரு நே நேரத்தில் இவங்க சொல்கிற மாதிரி கண்ட நேரத்தில் தொடங்கி வச்சுருந்தாங்கன்னா இத்தனை ஆண்டுகள் நீடித்திருக்குமா என்பதே ஒரு ஐயமான ஒன்று இத்தனை ஆண்டுகள் தங்குதடையில்லாமல் நடைபெறுகிறது என்றால் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வள்ளல் தொடங்கி வைத்த நேரம் அப்படிப்பட்ட நேரம் நம்ம வந்து பார்க்கணும் போல் ஞானசபி அவர்கள் கட்டிய நேரமும் அதை அவர் வந்து பொதுமக்களுக்கு அளித்த முதல் சோதி வழிபாடு நடத்திய நேரமும் என்பது முக்கியம் அதுவும் வள்ளல் பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சித்திரிலையை அடைந்ததும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க எப்படிப்பட்ட நேரம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூச நாள் முழு நிலவு நாள் அப்போது ச சூரியனும் சந்திரனும் வானத்தில் ஒரே கண்ணுக்கு நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு தெரியுவது போன்ற உடைய முழு நிலவு நாளான முழு ஆற்றல் நிறைந்த நாளை தான் வந்து வள்ளல் பெருமானார் தேர்ந்தெடுக்கிறாங்க தைப்பூசம் என்பதும் மாதப்பூசம் என்பதும் அப்படி தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது ஆக இது எல்லாமே முழு ஆற்றலை நம் கோள்களிலிருந்து பெறக்கூடிய நாட்களாகவும் நேரமாகவும் தான் வள்ளல் பெருமானர் தேர்ந்தெடுத்து செஞ்சதுனால தான் இன்றைக்கி வள்ளல் பெருமானார் நம் அவர் சொல்லக்கூடிய இந்த நாட்களில் போகும்போது நமக்கு அவ்வளவு ஆற்றலும் நமக்கு கிடைக்கிது நம்ம துன்பங்கள் எல்லாம் விலகுது வழியெல்லாம் போகுது வேதனையெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானாருக்கு இவர்கள் சர்வதேச மையம் அமைத்த நாள் இப்படிப்பட்ட நாள் சர்வதேசம் அமைப்பதற்காக இது ஏதோ வந்து பட்டனை தட்டி ஒரு திரையை திறந்து கல்வெட்டு திறந்தால் கூட நம்ம இப்போ ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக பண்ணுறான்னு சொல்லியிருக்கான் சொல்லலாம் ஆனால் இவர்கள் நேற்று சனிக்கிழமை என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வந்து ஞான சபைக்கு வடகிழக்கில் ஞானசபை கட்டிடம் உள்ள ஞானசபைக்கு வடகிழக்கில் இந்த பூசையை போட்டிருக்காங்க முதல்ல இதுவே ஒரு அடிப்படை தவறு பொதுவாக நீங்கள் வந்து காலி மனையில் வந்து பூமி பூசை போடும் பொழுது அதனுடைய ஈசான்ய பகுதியில் அல்லது பகுதியில் பூசை போடலாம் பாலக்கால் நடலாம் அப்படிங்கிறதான் நீங்கள் வந்து இந்த வஸ்து சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க வந்து வடலூரில் நேற்று சர்வதேச மையத்திற்கு இவர்கள் குழி தோண்டியிருக்காங்க இல்லைங்களா இந்த குழி தோண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானசபைக்கு வந்து வடகிழக்கில் தோண்டி வச்சுருக்காங்க சரிங்களா முதல் இதுவே ஒரு பிழை ஞானசபையில் எந்த கட்டுமானமும் செய்ய போகிறது இல்லை அப்போ ஞானசபைக்கு வந்து வடகிழக்கில் இவங்க வந்து தோண்டுனது அப்படிங்கிறது முதல் ஒரு தவறாக நம்ம பார்க்குறோம் இன்னொரு தவறு என்னென்னா காளிமனைக்கு நீங்கள் வடகிழக்கில் பண்ணணும் அப்படின்னா வடகிழக்கில் தான் பண்ணியிருக்கணும் அப்போ காளி இவங்க வந்து பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் இப்போ வந்து இந்த பூமி பூசை போட்டு ஒட்டு ஒட்டுமொத்தமாக அந்த காளி தென்கிழக்கில் வந்து இவர்கள் வந்து இந்த குழி தோண்டி இவர்களுக்கு பூசை போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம் இதுவே மிகவும் பிழையான ஒன்று அப்படிங்கிறது இந்த வஸ்து வாஸ்து சாத்திர நிபுணர்கள் நாம் வந்து பேசிய இருவரிடம் நமக்கு வந்து கிடைத்த தகவலாக இருக்குது இந்த பூசை போடப்பட்ட நாள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சோபகிருது ஆண்டு மாசி மாதம் ஐந்தாம் நாள் சனிக்கிழமை அதாவது பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேற்று சனிக்கிழமை போட்டிருக்காங்க இதில் பதினோரு மணிக்கு கிட்டத்தட்ட இவங்க வந்து அந்த இதெல்லாம் தொடங்குறாங்க மிகச்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டுல இருந்து ஒன்னேகாலுக்குள்ள அந்த வந்து பூமி பூசை அதாவது வந்து நிலத்தை எடு தோண்டி அதில் வந்து நீர் வெட்டு பூவெல்லாம் வெட்டு மாலை போட்டு பூசி செய்ததாக நமக்கு நேற்று நம்ம அங்கே போனபோது அந்த பூசைக்கு அருகே இருந்தவர்கள் சொன்ன தகவலாக இருக்குது ஸோ மொத்தத்தில் வந்து ஒன்றே கால் மணிக்குள்ளே அவங்க எல்லாமே முடிச்சிருக்காங்க இதில் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் மாசி மாதம் ஐந்தாம் நாள் சரி சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாங்கத்தில் காலையில் எட்டு பதினே பதினாறோடு அட்டமி திதி முடியுது இன்னொரு பஞ்சாங்கத்தில் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு தான் அட்டமி திதி அஷ்டமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த அட்டமி திதி வந்து முடிகிறது ஒரு பஞ்சாங்கத்து ஒன்று ஐம்பத்தி ரெண்டு தான் இவங்க ஒன்றே காலுக்குள்ளே இவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இது இது ரெண்டு பஞ்சாங்கத்தை நான் ஒப்பிடும்போது ஒன்று எட்டு நாற்பத்தாறுக்கே வந்து காலையில் கிருத்திகை முடிந்து ரோகிணி தொடங்கியிருது இன்னொன்றில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு மத்தியானம் ரெண்டு ரெண்டு வரைக்கும் கிருத்திகி இருந்து ரோகிணி மாறுது அப்போ ஒரு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் திதி அட்டமி திதி எட்டை கால் வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் காலையில் எட்டு நாற்பத்தாறு வரைக்கும் இருந்திருக்கு இன்னொரு பஞ்சாக்கத்தின் அடிப்படையில் மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அட்டமி அப்புறம் தான் நவமியாக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மணிக்கு தான் மதியத்துக்கு தான் கிருத்திகே இருந்து ரோகிணியாக மாறி இருக்குது ஸோ இந்த டிரான்சிஷன் டைம் ஆக மொத்தம் அட்டமி நவமி கிருத்திகை ரோகிணி இந்த ஜங்ஷனில் சனிக்கிழமை மத்தியானத்தில் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்பது நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று எட்டு வரைக்கும் ராகுவலம் எது இருக்குது அவங்க பதினொன்னே காலுக்கு மேலே தொடங்கியிருக்காங்க அது எதோ கொஞ்சம் பரவாயில்ல ரோகிணி நட்சத்திரமும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு பார்க்குறோம் இன்றைக்கி ரெண்டாவது இந்த ப இந்த பன்னெண்டு டு ஒன்றை கால் வந்து ஒரு ஓரை அடிப்படையில் வந்து பார்த்தா அது எதோ நல்லதாக போச்சு அவங்க வந்து கிட்டத்தட்ட குரு ஓரின்னு நினைக்கிறேன் அதில் ஏதோ கொஞ்சம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் ஆனாலும் கூட இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அது இருக்கே தவிர நீங்கள் பெரிய அளவில் பார்க்கும் பொழுது இது வந்து மிகச்சரியானதாக அப்படின்னு வந்து பார்த்தா கிடையாது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டு மனையோ அல்லது கோவில் மனைகளுக்கோ எப்பொழுது தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனை ஆரம்ப பலன்கள் இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வாஸ்து என்கிற நூல் இது இது எழுதிய பார்த்தீங்கன்னா தாராபுரம் சிவனா குப்புசாமி ஸ்தபதி அவர்கள் இந்த நூலை எழுதுவதற்கு இவரை தூண்டியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஸ்தபதி அவர்கள் தான் இந்த நூலை எழுதுவதற்கு தூண்டி தன் கைப்பட எழுதி இந்த நூலை வந்து இந்த பெயரில் வெளியீடு என்று குப்புசாமி ஸ்தபதி ஐயாட்ட சொன்னாங்க இந்த கணபதி ஸ்தபதி யார் அப்படின்னா கலைஞர் ஐயா அவர்கள் வள்ளுவர் கோட்டம் கட்டும்போது கணபதி ஸ்தபதி ஐயா வச்சு தான் கட்டினாங்க அதேபோல் கன்னியாகுமரியில் வந்து வள்ளுவர் சிலை அமைக்கும் பொழுதும் கணபதி ஸ்தபதி அவர்களை வச்சு தான் கட்டினாங்க உலகெங்கிலும் ஆயிரக்கணக்கான கோயில்களை கட்டியவங்க மயனுடைய இந்த அணுவியல் விஞ்ஞானத்தை எளிய தமிழில் மொழி மாற்றம் செய்து இந்த உலகத்திற்கே கொடுத்தவர் வந்து கணபதி ஸ்தபதி ஸ்தபதி அவர்கள் கலைஞர் ஐயா கூட வந்து பார்த்திங்கன்னா கணபதி ஸ்தபதி அவர்கள்லாம் பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா இவர்கள் இந்த தொடங்குகிற நேரம் பூசை இந்த மாதிரி முறைகள்லாம் தலையிட மாட்டாங்க அதற்கான இவர்கள் அவர்கள் ஸ்தபதியார்கள் என்ன முறைப்படி செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் சேர்க்க அனுமதிச்சிருவாங்க ஏன்னால் அது அவர்களுக்கு தொழில் வாழ்க்கை அவர்கள் தப்பான நேரத்தில் ஒரு தொழிலை தொடங்க மாட்டாங்க ஒரு பணியை தொடங்க மாட்டார்கள் கட்டுமான பணியை தொடங்க மாட்டாங்க ஆனால் அந்தளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் வந்து அப்படி இந்த ஸ்தபதிகளின் அடிப்படையில் அவர்களையாவது நல்ல நேரத்தில் தொடங்க செய்து இவர்கள் ஃபார்மாலிட்டிக்காக வேறு ஏதாவது வந்து தொடங்கி கூட பரவாயில்ல அதையும் செய்யாமல் நேற்று இவர்கள் அந்த பூமியிலே பெருவெளி பூமியில் கடப்பாறை வைத்து க காயப்படுத்தி மண்ணை எடுத்து குழியாக்கி அதை பூசி செய்யக்கூடிய அதை பூசி செய்த நேரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவே நீங்கள் வந்து வாஸ்து அடிப்படையில் மிக தவறான பிழையான நேரமும் நாளும் அப்படிங்கிறது தான் நம்ம இதுக்கு சொல்ல வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனை ஆரம்பம் மாத பழங்கள் அப்படின்னு குப்புஸ்தாமி சபதியாக ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய இந்நான்கும் ஸ்திர ராசி மாதங்களாகையால் மனை ஆரம்பம் செய்ய உத்தமம் அப்போ நேற்று மாசி மா மாதம் இது மனை ஆரம்பம் செய்ய உத்தமம் தான் அது சித்திரை ஆடி ஐப்பசி தை ஆகிய நான்கும் சரராசிகள் மாதங்கள் இவற்றில் ஆடி மாதத்தில் மனை ஆரம்பம் செய்வது வழக்கில் இல்லை ஆடி மாதத்தில் பொதுவாக செய்கிறது இல்லைன்னு நடைமுறையில் மற்ற மூன்று மா மாதங்களிலும் மனை ஆரம்பம் செய்து வருகிறார்கள் இம்மூன்று மாதங்களும் மத்திமம் இருப்பினும் வாஸ்து எழுந்திருக்கும் மாதங்களாகையால் நல்ல நாள் வாரம் திதி ராசி முதலியவை சிறப்பாக அமைந்தால் மனை ஆரம்பம் செய்தால் நன்மை தரும் என முன்னோர்கள் கூறுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க ஆக வாரம் அப்படின்னா நாளாகட்டும் திதி ஆகட்டும் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விண்மீன் நேரம் நேரமாகட்டும் ராசி யார் வந்து அதை வந்து அந்த மனை கட்டுறாங்களோ அவர்களுடைய ராசி அன்றைய நாளில் வந்து அது என்ன ராசியில் வந்து வருது என்ன நட்சத்திரத்தில் வருது என்பதை மிக துல்லியமாக பார்த்து இப்போ மு க ஸ்டாலின் லியாவுக்கு அதை பார்க்கணும்னா அவர் முதலமைச்சர் அவருக்கு இது பொருத்தமானதாக இருக்கிறதுன்னு அரசாங்கம் அவர் தான் அரசு அரசு வழிநடத்தவர்கள் முன்னின்று நடத்துவரும் அவர் தான் அவருக்கு இது முதல்ல பொருத்தமானதான்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்மந்தமே இல்லாத இதில் வந்து எதிர்மறையான காலங்களில் நேரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கு அதே போல வீடு கோவில்களுக்கு பாலக்கால் வாஸ்து பூசை செய்யும் விதம் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஈசான்யம் அல்லது கன்னி பகுதியில் செய்யலாம் பூசை சாமான்களான தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு புஷ்பம் அதாவது பூ விபூதி திருநீரு சந்தனம் குங்குமம் ஊதுபத்தி கற்பூரம் இவைகளுடன் மஞ்சள் பிள்ளையார் செய்து வாழை இலையில் வைத்து மூன்று கிளையுடன் உள்ள பாச்சா பாச்சாங்குச்சியில் மஞ்சள் துணியில் நவதானியம் ஒரு பணம் வைத்து கட்டி தேங்காய் உடைத்து விநாயகரை வழிபட்டு ஐம்பொண் நவரத்தனத்தை குழியுள் வைத்து பாச்சாங்கோலை ஸ்தாபனம் செய்து பால் விட்டு நெய்வேத்தியம் கொடுத்து தீபாராதனை செய்து வாழ்த்து கூறி முடிக்கவும் பின்பு திருநீரு பிரசாதம் தாம்பூலம் கொடுக்கலாம் அப்படின்னாங்க சரி இது கூட நம்ம வந்து வள்ளல் பெருமானார் வந்து உருவ வழிபாடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா இதை தவிர்த்து அந்த பாச்சாங்குச்சி இருக்கு இல்லைங்களா அந்த குச்சியில் வந்து முறையாக செய்து க செய்ய வேண்டும் என்பது இதில் மிக முக்கியமாக ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கு அது நேற்று செஞ்ச மாதிரி தெரியல அந்த எந்த குச்சியுமே அந்த இடத்துல கா நம்ம வந்து பார்க்க முடியல அதே போல் ஒரு தனி மனிதனுக்கான வீடோ அல்லது மனையோ கட்டும்போது அவருடைய அந்த வீட்டினுடைய உரிமையாளர்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு ஏற்ப அவர்கள் வந்து அந்த வீட்டு மனையை கட்டணும் வீட்டு மனைக்கான நேரத்தை முதல்ல தேர்ந்தெடுக்கணும் மனை தொடங்குவதற்கான நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் கோவில்கள் அப்படின்னா அந்த கோவிலினுடைய அந்த எந்த கடவுளருக்கு கோவில் கட்டுறாங்களோ அதற்கு இவங்க வந்து ஒவ்வொரு கடவுளருக்கும் அதுக்கான ராசி நட்சத்திர அடிப்படையில் செய்யணும்னு விதி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது கோவிலும் அல்ல இது வந்து அதே போல் வந்து சர்வதேச வழிபாட்டு சர்வதேச மையம் அப்படின்னா இது வெறுமனே கட்டணங்கள் கட்டுவதாக இருந்தாலும் கூட இது வள்ளல் பெருமானாருடைய அவருடைய ராசி நட்சத்திரம் அடிப்படையிலாவது இதில் வந்து இது வந்து அவர் பார்க்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது விதிமுறை அவ்வாறாவது பார்த்தாங்கன்னா கிடையவே கிடையாது வள்ளல் பெருமானார் வந்து அவர் தர்மசாலையை அவர் செய்த எடுத்த நல்ல நேரங்கள் அடிப்படையில் அவர் செய்த அந்த அந்த காலகட்டத்தை போன்று இவர்கள் எதையுமே உன்னிப்பாக பார்த்து செய்யவில்லை என்பதும் தெரியுது ஸோ வள்ளல் பெருமானார் உகந்த நாள் நேரம் நட்சத்திரம் வாரம் திதி கிடையாது அதே போல நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய சென்னை அவர்களுக்கும் உகந்த நேரம் அல்ல நேற்று இந்த பூமி பூசை போட்ட நாள் அப்படிங்கிறது நம்ம வந்து இதன் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியுது அடுத்ததாக எந்த நாளில் வந்து இந்த மனையை தொடங்குவது அது கோயிலாக இருந்தாலும் தனி மனிதராக இருந்தாலும் வணிக கட்டடமாக இருந்தாலும் என்ன கட்டடமாக இருந்தாலும் எப்போ தொடங்கலாம் என்ன நாளில் தொடங்கலாம் அப்படின்னா மனை ஆரம்ப வாரப்பலன்கள் அப்படிங்கிற பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு திங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் உத்தமம் அதாவது நல்லவை சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகள் தீமை தரும் எனவே அதை நீக்கவும் அப்படின்னு இருக்காங்க இவங்க தீமை தர்ற நேற்று சனிக்கிழமை தான் இந்த பூமி பூசையே போட்டிருக்காங்க சர்வதேச மையத்திற்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனை ஆரம்ப திதி பலன்கள் அப்படின்னா என்ன திதி அப்படின்னு வந்து பார்ப்போம்னா திதினா நாள் வாரம்னா இப்போ நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் வாரம் என்று சொன்னாலே திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி என்று சொல்வதற்குத்தான் வாரம் என்று பெயர் பொதுவாக இந்த வானியல் அடிப்படையில் பஞ்சாங்கங்கள் அடிப்படையில் ஆனால் நம்ம நாள்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு நாள் என்பதற்கு சரியான சொல் வந்து பார்த்தீங்கன்னா திதி அப்படிங்கிறது அதனால நம்ம வந்து வார பலன்களாக திங்கள் திங்கள் செவ்வாய் புதன்கிறது வாரம் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாள் அப்படிங்கிறத திதின்னு சொல்கிறோம் அப்போ மனை ஆரம்ப திதி பலன்கள் வந்து பார்த்தா இவங்க வடமொழியில் இருக்கிறதா சொல்றாங்க துதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி பௌர்ணமி ஆகிய திதிகள் உத்தமம் அப்படி என்ன அர்த்தம்னா ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அஞ்சாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் அப்புறம் வந்து பதினோராவது நாள் பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் பௌர்ணமி இந்த மாதிரி முழு நிலவு நாள் இந்த பதினைந்து நாட்கள் தான் இதை வந்து பதினைந்து நாட்களுக்கு வடமொழியில் இந்த திருதியை துதியை பஞ்சமின்னு சொல்கிறதெல்லாம் வடமொழி சொற்கள் அதில் நமக்கு வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு அற்று பதினைந்து நாட்கள் கணக்கில் தான் நம்ம சொல்லணும் அப்போது இவர்கள் வந்து உத்தமம்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்டமியோ அல்லது நவமியோ அதாவது எட்டாம் நாளையோ அல்லது ஒன்பதாம் நாளையோ இவர்கள் வந்து உத்தமம் என்று சொல்லவில்லை அதில் என்ன சொல்கிறாங்க இந்த மற்ற திதிகள் இந்த இந்த அட்டமி நவ நவமி திதிகள் தீமை தரும் எனவே அதை நீக்கவும்னே சொல்கிறாங்க பத்தாவது நாள் செய்யலாம் அல்லது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் கூட செய்யலாம் சப்தமிங்கிறது வந்து ஏழாவது நாள் செய்யலாம் எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் செய்யக்கூடாதுன்றாங்க நேற்று இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்டமி நவமி சொல்லி எட்டு ஒன்பதாவது நாட்கள் ஜங்ஷனில் அதில் ஒரு பஞ்சாங்கத்தில் வந்து மாறலை இன்னொரு பஞ்சாங்கத்தில் மாறி இந்த குழப்பமான நாட்களில் ச சனிக்கிழமை குழப்பமான திதியில் குழப்பமான நாளில் சனிக்கிழமை இதற்கான பூமி பூசையை தோண்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது அதே போல் மனை ஆரம்பம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து காலற்ற உடலற்ற சிரசற்ற நட்சத்திரங்களில் பண்ணக்கூடாது கீழ்நோக்கு நாள் உள்ள நட்சத்திரங்களையும் பண்ணக்கூடாது இவற்றெல்லாம் நீக்கி வந்து நல்ல நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு இருக்குது நேற்று வந்து பார்த்திங்கன்னா கீழ்நோக்கு நாள் ஆக பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை அட்டமி நவமி ஆகிய இந்த எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் கலந்து வரக்கூடிய அதே போல் கிருத்திக ரோகிணி கலந்து வரக்கூடிய மதிய நேரத்தில் வந்து செய்ய செய்த இந்த பூமி பூசை என்பது அதாவது வந்து பெருவழியே நிலத்தில் தோண்டி செய்யப்பட்ட பூசை என்பது வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானாருக்கும் உகந்ததல்ல சன்மார்க்கத்திற்கும் உகந்ததல்ல நாட்டினுடைய முதலமைச்சரான மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உகந்ததல்ல என்பதைத்தான் நாம் இதன் மூலமாக சொல்கிறோம் வள்ளல் பெருமானை இதெல்லாம் பார்க்காம சொன்னார் அப்படின்னு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்க திமுக அரசு இப்படி தான் வந்து அந்த போலி தலைமை சங்க குழுவினர் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம் இதெல்லாம் வள்ளல் பெருமானார் பார்த்து சேவை செஞ்சிருக்காங்க ஏனென்றால் இது அறிவியல் நீங்கள் வடவேத ஆரியம் சொல்லக்கூடிய புராண கதைகள் இதிகாசக் கதைகள் பொய்கள் மூடநம்பிக்கைகள் அச்சுறுத்துவதுதான் நம்பிக்கையை தவிர விஞ்ஞானத்தின் அடிப்படையில் எடுத்துக்காட்டாக காற்று வரும்போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வதும் ஆடிப்பட்டம் தேடிவது என்பது வந்து இப்போ புராண இதிகாசம் அல்ல அது வந்து பார்த்திங்கன்னா காற்று வரும்போதும் மழை வரும்போதும் வெயில் வரும்போதும் அந்த நேரத்தில் பயிர் செய்து கொள் என்பதை போன்றது தான் இந்த நம்முடைய இந்த அணுவியல் கோட்பாடான வாஸ்து விஞ்ஞானம் என்ற வடம்பு அழை அழைக்கப்படக்கூடிய நம்முடைய இந்த விஞ்ஞானம் கட்டடம் கட்டிடம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த சொற்களுக்கான உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத பத்தியே குப்புசாமி ஸ்தபதி அவர்கள் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க ஒரு வெட்ட வெளியில் நாம் வந்து நான்கு சுவர்களை வைத்து க சுவர்க்கை எழுப்பி மேலே ஒரு வந்து மூடும் பொழுது நீங்கள் எம்டி ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேக்குவமான ஒரு பிளேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம் நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு வந்து அந்த ஆற்றல் வரும் எடுத்துக்காட்டால் நம்ம ஒரு அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டு ஃபேனும் போடாமல் ஏசியும் போடாமல் நீங்கள் கதவெல்லாம் திறந்து விட்டிங்கன்னா நமக்கு வந்து மூச்சு விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம மூச்சு விடு நல்ல முறையில் மூச்சு விடும்போது இதய துடிப்பும் நல்லாயிருக்கும் ஆனால் இதையவே நீங்கள் கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணி வச்சுட்டு காற்றோட்டமே வெப்ப ஓட்டமே இல்லாமல் இருக்கும்போது என்னாகும் நம்ம மூச்சு விடுவதுக்கு சிரமமாகும் இதன் காரணமாக இதய துடிப்பும் இதய ஓட்டமும் அதனுடைய இயல்புத்தன்மையை விட்டு மாறும் இதுதான் இந்த வாஸ்து என்கிற இந்த வஸ்து விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய அணுவியல் விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை ஆக எந்த ஒரு காலி இடத்திலும் நீங்கள் வந்து அதை வந்து அடைத்து கட்டும் பொழுது அந்த இடத்தில் எனர்ஜி வந்து உங்களுக்கு அக்யூமலேட் ஆகுது அது சரியான ஃப்ளோவோட கட்டினா மட்டும்தான் அந்த இடம் நல்லா இருக்கும் வாழ்வதற்கேற்ற மாதிரி இருக்கும் நீண்ட நெடுங்காலம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை விஞ்ஞானம் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் வந்து வள்ளல் பெருமை இதெல்லாம் பார்க்காமையாக நீங்கள் வந்து அவ்வளோ அழகான வந்து கட்டணத்தை கட்டியிருக்காங்க போய் பாருங்கள் உள்ளே போய் பார்த்தா நம்ம எவ்வளோ எனர்ஜியாக இருக்குது எவ்வளோ ஆற்றல் இருக்குது அப்படி அவ்வளவு அழகாக அவர்கள் திட்டமிட்டு மிக நுட்பமாக ஒவ்வொன்றையும் கட்டியிருக்காங்க எல்லாவற்றை விட கீழே வந்து பார்த்திங்கன்னா இருபது பேர் நிற்கிற மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் கீழே வந்து தரைத்தளத்தையும் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ கூட போய் பார்த்தா சைடில் இருக்கக்கூடிய இந்த வெண்டிலேஷன் வழியாக பார்த்தா உள்ளே அறை இருக்கிறது தெரியும் எல்லாவற்றையும் இவ்வளோ நுட்பமாக கட்டியிருக்காங்க உடல் பெருமானார் எனவே அவர் இதெல்லாம் பார்க்கலன்னு சொல்கிறது போய் ஒரு பிழையான தகவல் தவறான தகவல் இது மிக மிக தவறான பிழையான நேரத்தில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகவே நாம் பார்க்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்